கொம்பன் படத்தோட இரண்டாம் பாகத்துல சூர்யாவும் அவரோட தம்பி கார்த்தியும் ஒண்ணா இணைறாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. சமீபத்தில் வெளியான கார்த்தியோட சுல்தான் படத்தின் ட்ரைலர் நிறைய கமர்சியல் கூறுகளோட எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தயாரிக்கிற இந்த படத்தை பாக்யராஜ் கண்ணன் இயக்கியிருக்காரு. இதில் கார்த்திக் ஜோடியாக ரேஷ்மிகா மந்தனா நடிச்சிருக்காங்க. காமெடி கதாபாத்திரத்தில் யோகி பாபு நடிச்சிருக்காரு. சுல்தான் படம் வர்ற ஏப்ரல் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இயக்குனர் மணிரத்னம் இயக்கிட்டு இருக்க பொன்னியின் செல்வன் படத்தில் நடிச்சிட்டு இருக்க கார்த்தி அடுத்ததாக இரும்பு திரை, ஹீரோ ஆகிய படங்களை இயக்கிய பிஎஸ் மித்ரனோட படத்தில் நடிப்பார்னு தெரியுது. இந்த நிலையில் மறுபடியும் இயக்குனர் முத்தையாவோட அடுத்த படத்தில் கார்த்தி நடிப்பதா தகவல்கள் வந்திருக்கு. கொம்பன் படத்தோட இரண்டாம் பாகமான இந்த படத்தை நடிகர் சூர்யா தான் தயாரிக்க இருக்காரு. 2015ஆம் ஆண்டில் ரிலீஸ் ஆன கொம்பன் கிராமத்து மாமன் மருமகனோட உறவை மையமாக வச்சு எடுத்திருந்தாங்க. இந்த நிலையில் இந்த படத்தோட ரெண்டாம் பாகத்தில் ராஜ்கிரண் மற்றும் லட்சுமி மேனன் அதே கதாபாத்திரங்களில் நடிப்பதாகவும் சொல்லப்படுது. இதோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும்னு எதிர்பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி கார்த்தி நடித்த கடைக்குட்டி சிங்கம் படத்தை சூர்யா தான் தயாரிச்சிருந்தாரு. அதில் ஒரு சீனுக்கு சூர்யாவும் வந்திருப்பார். அதே மாதிரி கொம்பன் படத்தோட இரண்டாம் பாகத்திலையும் சூர்யா ஒரு காட்சியில் நடிக்க இருக்காரு.